நேதாஜி என்ற ஒற்றை சொல்லை சொன்னால் ஒவ்வொருவரின் இரத்த நாணங்களும் துடிக்கும். ஆங்கிலேயர்கள் இந்த ஒற்றை மனிதனை பார்த்து அரண்டது எதனால்? ஏன் இவருக்கு மட்டும் அப்படி ஒரு தனித்துவம்? இன்று பள்ளிகள் முதல் போர் முனைகள் வரை ஒவ்வொருவரும் சொல்லி வரும் ஜெய் ஹிந்த் ஸ்லோகத்தை முதல் பயன்படுத்தியவர் நேதாஜிதான். இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் நமக்குள் எழும் அந்த தேச பற்றுதான் அம்மாபெரும் மனிதனுக்கு நம் காணிக்கை. நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர், இந்திய வரலாற்றின் ஒப்பற்ற நாயகன், வரலாற்றை அலைக்கழிக்கும் ஓர் அழியா சரித்திரம், ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாய் விளங்கி இந்திய இளைஞர்களின் கனவாய் வாழ்ந்து வந்த சிங்கம். இவரது மரணம் வேண்டுமானால் சர்ச்சைக்குள்ளானதாக இருக்கலாம், ஆனால் இந்திய சுதந்திரத்திற்கான இவரது முழக்கங்களும் போராட்டங்களும் அழியா புகழ்பெற்று இன்றளவும் விளங்குகிறது. அவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இவர் இந்தியா உடனடியாக சுதந்திரம் அடைய வேண்டும் என்றும் அதற்கு ஒரே வழி போர் மட்டுமே என்று தீர்மானித்தார். இரண்டாம் உலக போர் நடைபெற்ற போது வெளிநாடுகளில் போர் கைதிகளாய் இருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். பின்னர் அப்போது இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து தாக்குதலும் நடத்தினார். நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி இராணுவ ரீதியாக போராடிய மாவீர நேதாஜி இந்தியாவில் தற்போது ஒடிசா என்று அழைக்கப்படும் ஒரிசா மாநிலத்தில் கட்டாக் என்னும் இடத்தில் 1897 ஜனவரி மாதம் 23 நாள் பிறந்தார். இவரது தந்தையின் குடும்பம் 27 தலைமுறையாக வங்க மன்னர்களின் படைத்தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த பெருமை மிக்க மரபு வழியுடையது. இவரது தாயார் பிரபாவதி தேவி, 8 ஆண் பிள்ளைகள் மற்றும் 6 பெண் பிள்ளைகள் கொண்ட இக்குடும்பத்தில் 9வது பிள்ளையாக பிறந்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். சிறு வயது முதலே பல பிள்ளைகளுடன் வளர்ந்து வந்த இவர் தன் சிறு வயதில் தாய் தந்தையரை விட தன்னை நன்றாக கவனித்து வந்த தனது பாட்டியான சாரதா என்பவருடன் இருப்பதையே பெரிதும் விரும்பினார். இவருக்கு 5 வயதான போது அவர் பிறந்த இடமான கட்டாக்கில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் இணைந்தார். 7 ஆண்டுகள் வரை அங்கு கல்வி பயின்று பின்னர் தன் உயர்கல்வியை கொல்கத்தா ரேவன் ஷா கல்லூரியில் தொடங்கினார். 1913 நடைபெற்ற தேர்வில் கொல்கத்தா பல்கலைக்கழக எல்லைக்குள் 2வது மாணவராக தேர்ச்சி பெற்றார். இவரது தாயார் மிகுந்த தெய்வ பக்தி மிக்கவர். அதனால் இவரும் சிறு வயது முதலே விவேகானந்தர் போன்ற ஆன்மீக பெரியார்களின் பால் ஈடுபாடுடையவராயும் அவர்களின் அறிவுரைகளை படித்து வருபவராகவும் இருந்தார். இதனால் ஞான மார்க்கத்தில் அதிக ஈடுபாடு கொண்டார். துறவத்திலும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள அதிக ஆர்வம் காட்டினார். எதிலுமே பற்றற்று இருந்ததுடன் தனது 16வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய சுபாஷ் சந்திரபோஸ் தன் ஞான வழிக்கான ஆசானை தேடி 2 மாதங்கள் அலைந்தார். அப்போது தன் மானசீக ஆசானாக விவேகானந்தரையே ஏற்று வீடு திரும்பினார். துறவப் பாதையில் செல்ல விரும்பிய சுபாஷ் சந்திரபோஸ் ஞான மார்க்கத்திற்கு ஏற்ற குரு கிடைக்காததால் தந்தையாரின் வேண்டுகோளிற்கு இணங்கி 1915 கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார். அப்போது அங்கு ஆங்கில இனவெறி மிக்க வரலாற்று ஆசிரியரான சி.எஃப். ஹோட்டன் என்ற ஆசிரியர் அவருக்கு பாடம் கற்பித்தார். அவர் கல்வி கற்பிக்கும் பெரும்பாலான நேரங்களில் இந்தியர்களை அவமதித்து வந்ததுண்டு. இதை சிறிதும் விரும்பாத சுபாஷ் சந்திரபோஸ் இவருடன் ஏற்பட்ட சண்டை காரணமாக அவரும் அவரது நண்பர்களும் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதுடன் 2 வேறெந்த கல்லூரியிலும் படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் தன் கல்வியை ஓராண்டு காலம் தொடர முடியாதிருந்த இவர் சி.ஆர். தாஸ் என்று அறியப்பட்ட
சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் சிலரின் உதவியுடன் 1917 ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு 1919 இளங்கலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேறியதுடன் மாணவர்களுக்குரிய படைப்பயிற்சியிலும் சிறப்பாக தேறினார். அப்போது சமூக பொறுப்பு கொண்டவராக இருந்து வந்தார். அதனால் நாட்டு சூழ்நிலை பற்றி அடிக்கடி வீட்டில் விவாதங்களில் ஈடுபட்டார். இதை பார்த்த அவரது தந்தையார் இவரை அரசியலில் ஈடுபடுத்த விரும்பாது லண்டனுக்கு ICS தேர்வுக்கு படிக்க அனுப்பி வைத்தார். இவரும் அதை ஏற்றுக்கொண்டு படிக்க சென்றார். அங்கு தன் படிப்பை தொடர்ந்த போஸ் லண்டனில் நடந்த 1920 இந்திய மக்கள் சேவை படிப்புக்கான இந்திய குடிமை பணி எனப்படும் ICS தேர்வு நுழைவுத் தேர்வில் பங்கேற்று இந்தியாவிலேயே 4வதாக தேர்ச்சி பெற்றிருந்தார். ஆனால் தன் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயனிடம் வேலை செய்யக்கூடாது என்ற ஒரு கர்வத்தோடு தன் முயற்சியுடன் படித்து பெற்ற தனது பதவியை லண்டனிலேயே பணித்துறப்பு செய்தது அவரின் நாட்டுப்பற்றை உணர்த்தியது. அப்போது இந்தியாவில் வழக்கறிஞரான CR தாஸ் தன் தொழிலை விட்டு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி தேச பணியாற்றி கொண்டிருந்தார். அதை அறிந்த சுபாஷ் ஒரு கடிதம் ஒன்றை எழுதினார். அந்த கடிதம் மூலம் CR தாஸிடம் தன் தாய் நாடு திரும்பியதும் இந்தியா சுதந்திர போரில் பங்கேற்க ஆலோசனை கேட்டிருந்தார். சுபாஷ் சந்திரபோஸ் வருவதாயிருந்தால் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் பதவி துறந்ததை பாராட்டியும் CR தாஸும் அவருக்கு மறு கடிதம் ஒன்றை அனுப்பினார். இந்த காலகட்டத்தில்தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பியிருந்த காந்தியும் இந்திய அரசியலில் ஈடுபட்டார். அப்போது இந்திய மக்களும் காங்கிரசின் தலைமையின் கீழ் சுதந்திர எழுச்சி பெற்றிருந்தனர். அப்போது 1921 மும்பை துறைமுகத்தில் வந்திறங்கிய சுபாஷ் சந்திரபோஸ் அப்போது அங்கு தங்கியிருந்த காந்தியையும் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் கலந்தாலோசித்தார். போஸ் பெரும்பாலும் சித்தரஞ்சன் தாஸின் கீழ் தொண்டாற்றவே விரும்பினார். போஸை ஏற்றுக்கொண்ட CR தாஸும் அவரின் திறமையை நன்கு அறிந்திருந்ததுடன் திறமை மிக்க அவரது குடும்ப பின்னணியையும் அறிந்திருந்தார். இதனால் CR தாஸ் தான் நிறுவிய தேசிய கல்லூரியின் தலைவராக 25 வயதே நிரம்பிய போஸை நியமித்திருந்தார். லண்டனில் கேம்பிரிட்ஜில் படிக்கும் போது மேல்நாட்டு விடுதலை போரின் வரலாறுகளையும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் பிரித்தாளும் சூழ்ச்சிகளையும் நன்கு அறிந்து கற்றிருந்த போஸ் தன் கல்லூரியில் மாணவர்களுக்கு விடுதலை உணர்ச்சி பொங்கும் வண்ணம் சொற்பொழிவு ஆற்றியதுடன் பாடமும் கற்பித்தார். சிறு வயது முதலே நாட்டு பற்று கொண்ட இவருக்கு அரசியலில் ஆர்வம் அரங்கேறியது. அப்போது 1922 வேல்ஸ் எனும் இளவரசரை இந்தியாவுக்கு அனுப்ப பிரித்தானிய அரசு தீர்மானித்திருந்தது. இந்தியாவில் இருந்த பிரித்தானிய ஆதிக்கக்காரர்களும் வேல்ஸ் இளவரசரை வரவேற்க நாடு முழுவதும் சிறப்பான ஏற்பாடு மேற்கொண்டிருந்தனர். ஆனால் சுயாட்சி அதிகாரத்தை தர மறுத்த பிரித்தானிய இளவரசரின் வருகையை இந்திய மக்களும் காங்கிரசும் புறக்கணிக்க முடிவு செய்திருந்தனர். மும்பை துறைமுகத்தை வேல்ஸ் இளவரசர் வந்தடையும் போது நாடு முழுவதும் எதிர்க்க காந்தி அழைப்பு விடுத்தார். இதனால் சினமுற்ற ஆங்கில அரசாங்கம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் என்று அனைத்திற்கும் தடை விதித்தது. இவ்வாறு பொதுக்கூட்டங்களுக்கு அரசாங்கம் தடை விதித்திருந்த போதும் வேல்ஸ் இளவரசர் கொல்கத்தாவுக்கு வருகை தரும்போது கொல்கத்தாவில் மறியல் நடத்த காங்கிரஸ் முடிவு செய்திருந்தது. கொல்கத்தாவின் தொண்டர் படையின் தலைவராக சந்திரபோஸை நியமித்திருந்தது. தீவிரத்தை அறிந்திருந்த ஆங்கில அரசு போஸின் தலைமையிலான தொண்டர் படையை சட்டவிரோதமானது என அறிவித்து போஸையும் சில காங்கிரஸ் தொண்டர்களையும் கைது செய்தது. மேலும் அவருக்கு 6 மாத கால சிறை தண்டனையும் அளித்தது. சில நாட்களுக்கு பின்னர் ஜவஹர்லால் நேரு சித்தரஞ்சன் தாஸ் போன்றோரும் கைதானார்கள். இவ்வாறு அரசியல் கட்சி தலைவர்கள் கைதானதால் மக்கள் மட்டத்தில் இருந்து பெரும் எதிர்ப்புகள் கிளம்பின. மேலும் தலைவர்கள் யாரும் இல்லாத போதும் கொல்கத்தாவில் மறியல் சிறப்பாக மக்களால் நடைபெற்றது. 6 மாதம் கழித்து போஸ் 1922 அக்டோபர் மாதம் விடுதலையான போது காந்தி தனது ஒத்துழையாமை இயக்கத்தையும்
வரிகொடா இயக்கத்தையும் விரிவுபடுத்தியிருந்தார். இடையில் சில காரணங்களுக்காக போராட்டத்தை நிறுத்தியதால் காந்திக்கு எதிராக பல கண்டனங்கள் எழுந்தன. 1922 சிறையிலிருந்து வெளியான தாஸ் கையை எனும் இடத்தில் கூடிய காங்கிரஸ் மகா சபைக்கு தலைமை தாங்கினார். சட்டசபை தேர்தல்களில் இந்தியர்கள் போட்டியிட்டு சட்டசபைகளை கைப்பற்றுவதன் மூலம்தான் இந்திய சுதந்திரத்தை விரைவில் பெற முடியும் என சி ஆர் தாஸும் மோதிலால் நேருவும் கருதினர். ஆனால் இதை காந்தி ஆதரவாளர்கள் எதிர்த்து வந்தனர். தாசுக்கும் காந்திக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. காந்தியின் வழிமுறைகளை தாஸ் கண்டித்தார். காங்கிரஸில் இருந்தபடி சுயாட்சி கட்சி என்ற அமைப்பை தாஸ் தொடங்கினார். இதனால் காங்கிரஸ் பிளவுற்றது. காந்திக்கு பதிலடி தர சுயராஜ்யா என்னும் பத்திரிகையை ஆரம்பித்து அந்த ஆசிரியர் பொறுப்பை போஸிடம் ஒப்படைத்தார். 1928 கொல்கத்தாவில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநாடு காந்தி தலைமையில் நடந்தது. அப்போது சுயாட்சிக்கு எதிர்ப்பு காட்டி காந்தியின் முடிவை எதிர்த்து பேச காங்கிரஸ் தலைவர்கள் தயங்கினர். கொல்கத்தா மாகாண தலைவரான போஸ் எழுந்தார். காந்தியின் முடிவு தவறு என்று எதிர்த்தார். காந்தி மற்றும் போஸ் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. போஸின் முடிவை நேரு ஆதரித்தார். இதனால் இருவரும் இணைந்து காங்கிரஸில் இருந்தபடி விடுதலை சங்கம் என்ற பெயரில் இயக்கம் ஒன்றை நடத்தினர். அப்போது காந்தியின் பல முடிவுகளை நேரடியாகவே எதிர்த்தார் சுபாஷ் சந்திர போஸ். இதனால் அவர் திட்டமிட்டே காரிய கமிட்டியில் இருந்து நீக்கப்பட்டார். பின்பு அது காங்கிரஸ் மிதவாதிகள் கைக்கு போய்விட்டது. அங்கு எங்களுக்கு வேலை இல்லை என கட்சியிலிருந்து விலகி சென்னை மாகாணத்தை சேர்ந்த சீனிவாச ஐயரை தலைவராக கொண்டு காங்கிரஸ் ஜனநாயக கட்சியை தொடங்கினார். 1939 சுபாஷ் சந்திர போஸ் இரண்டாவது முறையாக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். 1580 வாக்குகளுடன் வெற்றியும் பெற்றார். பின்பு பல அரசியல் பின்புலங்கள் மற்றும் சூழ்ச்சி காரணமாக அந்த கட்சியிலிருந்து விலகினார். 1939 அகில இந்திய பார்வார்ட் பிளாக் கட்சியை தொடங்கினார். அதன் பின் அகில இந்திய தலைவராக நேதாஜியும் தமிழக தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் பதவி ஏற்றுக்கொண்டனர். காங்கிரஸ் ஜனநாயக கட்சியின் பார்வர்ட் எனும் ஆங்கில இதழில் ஆசிரியரான நேதாஜி உணர்ச்சி ததுவும் பல கட்டுரைகளை எழுதினார். இதைத் தொடர்ந்து தேர்தல்களில் மத்திய மாகாண சபைக்கும் கல்கத்தா மாநகராட்சிக்கும் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றது. 1924 மாகாண சபைக்கு மேயராக சி ஆர் தாஸும் மாநகராட்சி நிர்வாக அதிகாரியாக போஸும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கொல்கத்தா நகரில் பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டதுடன் மக்கள் ஆதரவையும் பெற்றனர். இதனை கண்ட அரசு நேதாஜியை ஓர் அவசர சட்டத்தின் மூலம் 1924 கைது செய்து கொல்கத்தா மத்திய சிறையில் அடைத்தது. மேலும் வங்கத்தில் பிரித்தானிய ஆட்சியை கவிழ்க்க சதிகாரம் இயக்கம் ஒன்று தோன்றியிருப்பதையும் அதில் சிலரையே கைது செய்திருப்பதாயும் போலி அறிக்கையை வெளியிட்டது. நேதாஜிக்கு ஆதரவாய் மக்களும் பல தலைவர்களும் நாடு முழுவதும் முழங்கினர். கொல்கத்தா விரைந்த காந்தி உட்பட பல தலைவர்களும் நேதாஜிக்கு ஆதரவை தெரிவித்தனர். இச்சமயத்தில்தான் சுயராஜ்ய கட்சி சட்டசபைகளில் வெற்றி பெற்று ஆற்றி வந்த சீர்திருத்தங்களையும் பணிகளையும் கண்ணுற்ற காந்திஜி சட்டசபை வெளியேற்றம் எனும் கொள்கையை கைவிட்டு சுயராஜ்ய கட்சியின் கொள்கையே காங்கிரசின் கொள்கை என கூறி இரு கட்சிகளின் கருத்து வேறுபாடுகளை முடித்து வைத்தார். போஸிற்கு ஆதரவான பல இடத்தில் போராட்டங்கள் வலுப்பெற்றன. அதனால் பிரிட்டிஷ் அரசும் அவரை கடல் கடந்து மாண்டலே சிறைக்கு மாற்றியது. அப்போது நேதாஜி காச நோய்க்கு ஆளாக நேர்ந்தது. நோயின் தீவிரம் அதிகரித்ததால் சுபாஷும் படுத்த படுக்கையானார். ஆனால் அரசு மருத்துவ பரிசோதனைக்கு கூட அவரை ஆங்கில அரசு அனுமதிக்கவில்லை. இதனால் காங்கிரஸ் அரசு அவரை வெளிக்கொணர ஒரே வழி 1926 தேர்தலில் நேதாஜியை சட்டமன்ற வேட்பாளராய் அறிவிப்பதுதான் என்று முடிவு செய்தது. நேதாஜியும் தன் சேவையை கருதி அதற்கு உடன்பட்டார்.
இதனால் சிறையில் இருந்தவாறே வேட்பாளர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். ஆனால் அரசு அவ்வறிக்கையை வெளியிட மறுத்துவிட்டது. வேட்பாளரும் வேட்பாளர் தேர்தல் அறிக்கையும் வெளிவரவில்லை. ஆனால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நேதாஜி வெற்றி பெற்றார். துளியும் அசைந்து கொடுக்காத அரசோ நேதாஜியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு கொல்கத்தா வராமல் சிகிச்சைக்காக ஐரோப்பா சென்றுவிட வேண்டும், 1930 வரை அவர் அங்கேயே இருக்க வேண்டும் என்றும், இதற்கு போஸ் சம்மதித்தால் விடுதலை செய்ய தயார் என அறிக்கை விட்டது. ஆனால் ஆங்கிலேயர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்பாத நேதாஜி இதற்கு முற்றிலும் மறுத்துவிட்டார். இதனால் சிறையிலேயே இருந்ததால் நோய் அதிகரிக்க ஆரம்பித்து இச்செய்தி வெளியில் பரவி சுபாஷ் பிழைப்பதே அரிது என்றும் அவர் சிறையிலேயே மரணித்து விட்டார் என்றும் வதந்திகள் பரவின. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து கொண்ட அரசாங்கம் அல்மோரா சிறைக்கு சந்திரபோஸை கொணர்ந்து மருத்துவ சிகிச்சை அளிக்க சம்மதித்தது. ஆனால் நேதாஜியின் உடல்நிலையின் மோசம் கருதி அவர் இனி பிழைக்கப் போவதில்லை என தீர்மானித்த அரசாங்கம் அவரை நிபந்தனையின்றி விடுதலை செய்தது. கல்கத்தா திரும்பியதும் படுக்கையிலேயே தன்னை வெற்றியடைய வைத்த மக்களுக்கு நன்றி கூறி ஓர் அறிக்கை விடுத்தார் நேதாஜி. சிறையில் இருந்து வெளிவந்ததும் 1930 சுபாஷ் சந்திர போஸ் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார். அங்கு முசோலினி போன்றோரை சந்தித்தார். 1938 காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 2வது உலக போர் முளைத்தது. அப்போது இந்திய மக்களின் ஒத்துழைப்பை பிரித்தானிய அரசு கோரியது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவதில் ஈடுபட்டார். இதன் காரணமாக 1940 ஜூலையில் நேதாஜியை ஆங்கில அரசாங்கம் கைது செய்து மறுபடியும் சிறையில் அடைத்தது. உலக போரின் ஆரம்பத்தில் பிரித்தானிய படைகளுக்கு தோல்வியே ஏற்பட்டது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிரிட்டனின் எதிரி நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்று நேதாஜி எண்ணினார். அதற்கு சிறையில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று கருதினார். 1940 சிறையில் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். சுபாஷ் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என்பதை பிரித்தானிய அரசு அறிந்திருந்தது. எனவே உண்ணாவிரதத்தை கைவிடும்படி அவரிடம் அதிகாரிகள் கெஞ்சினார்கள். ஆனால் சுபாஷ் இணங்கவே இல்லை. உண்ணாவிரதம் தொடங்கி 1 ஆயிற்று. நேதாஜியின் உடல்நிலை மோசமடைந்தது. அப்போது வேறு வழியின்றி நேதாஜியை அரசாங்கம் விடுதலையும் செய்தது. பிறகு வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்த அவரை 24 அரசு கண்காணித்தபடியே இருந்தது. இருந்தும் அவர் தப்பி சென்றார். பாகிஸ்தானில் உள்ள பெஷாவர் நகரை அடைந்து இந்தியாவின் எல்லையை கடந்தனர். பின்னர் ஆப்கானிஸ்தானில் சென்றார். அங்கு இத்தாலி நாட்டு தூதரக அதிகாரிகளுடன் நேதாஜி தொடர்பு கொண்டு இத்தாலிக்கு செல்ல அனுமதியும் வாங்கினார். ரஷ்யா வழியாக இத்தாலிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் நேதாஜியின் திட்டம். ஆனால் எதிர்பாராத விதமாக ஜெர்மனிக்கு வருமாறு ஹிட்லரிடம் இருந்து அழைப்பு வந்தது. அதை ஏற்ற நேதாஜி தொடர்வண்டி மூலம் மாஸ்கோ சென்று அங்கிருந்து ஜெர்மன் தலைநகரான பெர்லினுக்கு போய் சேர்ந்தார். அவர் ஜெர்மனி வந்த செய்தியை மார்ச் 28 ஜெர்மனி பத்திரிகைகள் வெளியிட்டன. அப்போதுதான் அவர் இந்தியாவில் இருந்து மாறு வேடத்தில் தப்பி சென்ற விடயமே பிரித்தானிய அரசுக்கு தெரிந்தது. ஜெர்மனியில் நேதாஜிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹிட்லரையும் நேதாஜி சந்தித்து பேசினார். இந்தியாவின் விடுதலைக்கு முழு ஆதரவு தருவதாக ஹிட்லர் உறுதி அளித்தார். 1941 சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கி ஆசாத் ஹிந்த் என்ற ரேடியோவையும் உருவாக்கி சுதந்திர தாகத்தை அங்கிருந்த இந்திய மக்களிடம் விதைத்தார். நாட்டுக்கு என தனி கொடியை உருவாக்கி ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார். ஜெர்மனி இத்தாலியின் உதவி கிடைக்காது என தெரிந்த பின் ஜப்பான் செல்ல முடிவு செய்து போர்க்காலத்தில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் சென்று இராணுவ ஜெனரல் டோஜோவையும் சந்தித்து உதவி கேட்டார். உதவிகள் தயாராகின. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ராஜ்பிஹாரி போஸால் உருவாக்கப்பட்டு செயல்படாமல் இருந்த
இந்திய தேசிய இராணுவத்தை மீள் உருவாக்கம் செய்து அதன் தலைவரானார் சுபாஷ் சந்திரபோஸ். சுதந்திரத்திற்கு போராடி நாட்டிற்காக உயிர் தர இளைஞர்கள் வேண்டும் என ஆட்கள் திரட்டி பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்தியாவில் அனைவரும் காந்தியின் அகிம்சை வழி போராட்டத்தை விரும்பி சென்றமையால் இராணுவத்திற்கு சிலரே செல்ல நேர்ந்தது. தமிழகத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களால் சுமார் 60க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இராணுவத்தில் இணைந்தனர். 1943 அக்டோபர் மாதம் 21 சிங்கப்பூரில் நடந்த மாநாட்டில் சுபாஷ் சந்திரபோஸ் சுதந்திர அரசு பிரகடனத்தை வெளியிட்டார். டிசம்பர் 29 அரசின் தலைவராக தேசிய கொடியை ஏற்றினார். அவற்றை ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி, சீனா உட்பட 9 ஆதரித்தன. பர்மாவில் இருந்தபடி தேசிய படையை இந்தியாவை நோக்கி நகர்த்தினார். ஆனால் பிரித்தானிய படைகள் முன் தாக்கு பிடிக்க முடியாமல் இப்படை தவித்தது. மனம் தளராமல் இந்தியாவின் எல்லைக்கோடு வரை வந்தவர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தது பிரித்தானிய படை. இந்திய தேசிய படை தோல்வியை தழுவியது. அது மட்டுமல்ல, ஜப்பான் 2 சரணடைந்தது. எனவே போரை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைக்கு சுபாஷ் சந்திரபோஸ் ஆள் ஆகினார். இந்திய சுதந்திர போருக்கு புது ரத்தம் பாய்ச்சியவர் சுபாஷ் சந்திரபோஸ். ஒவ்வொரு இளைஞனையும் தனது சீரிய பேச்சால் சுதந்திர போரில் பங்கு பெற செய்தார். ரத்தம் கொடுங்கள், நான் சுதந்திரம் தருகிறேன் என்ற சுபாஷின் பேச்சு ஒவ்வொரு இளைஞனையும் தட்டி எழுப்பியது. இந்திய தேசிய இராணுவத்தில் சுபாஷின் ரத்தம் பாய்ச்சப்பட அது ஆங்கிலேயரின் இந்திய படையிலும் பாய்ந்தது. இனி இந்திய இராணுவத்தை நம்ப முடியாது என்பதால்தான் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை விட்டு வெளியேறியது என்றும் கூறுகின்றனர். 1945 ஆகஸ்ட் 18 விமான விபத்தில் 48வது உயிரிழந்ததாக ஜப்பான் அரசு அறிவித்தது. இது தவிர உருசியாவிற்கு சென்று 1970களில் இறந்துவிட்டதாகவும், துறவியின் வடிவில் வட இந்தியாவில் மறைமுகமாக வாழ்ந்து 1985 இறந்துவிட்டதாகவும், இவருடைய மரணம் குறித்து பல்வேறு முரண்பட்ட கருத்துகள் நிலவுகின்றன. அதன்பின் 1992 இறந்தவர்களுக்கு தரப்படும் போஸ்துமஸ் முறையில் நேதாஜிக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. எங்கள் தலைவர் எப்போது இறந்தார், அவர் மரணம் உண்மையில்லை என்று கூறி பலரும் அவ்விருதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். போஸின் குடும்பமும் அவ்விருதை ஏற்க மறுத்தது. தங்கள் தலைவனின் மரணத்தை பல ஆண்டுகள் ஆன பின்னும் கூட சிலர் ஏற்க மறுத்தனர். இதுதான் சுபாஷுக்கான மரியாதை. வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் இந்திய சுதந்திரத்தையே நினைத்து கொண்டிருந்த ஒரு மா மனிதனை நாம் ஒரு நொடியும் மறக்க கூடாது. அதுவே அவருக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய மரியாதை. அதற்கு முன்னால் இந்த பாரத ரத்னா விருதெல்லாம் தூசிற்கு சமம். அவரது சாம்பல் தைவானின் வானத்திலோ ஜப்பானின் கோவிலிலோ இல்லை, இமயமலையின் பணிகளிடையோ எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர் பேசி சென்ற சொல் ஒவ்வொன்றும் சுவாசிக்கும் ஒவ்வொரு இந்தியனின் நாசியிலும் கலந்திருக்கிறது. அதனை நாம் பறைசாற்ற உரக்கச் சொல்வோம், ஜெய் ஹிந்த்.